Hello friends, welcome to our channel The Girl Page. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஸ்கின்னை ஃப்ளாலெஸ்ஸா வெச்சிருக்கிறதுக்கு ஹோம்மேடா ஒரு டோனர் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க அந்த டோனர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப நியூவா வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். நம்ம பார்க்க போற டோனர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸியான மெத்தட்ஸ்லயே அதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வீட்லயே டோனர் செய்யணும், அது ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க. இது ரொம்பவே ஈஸியானது தான். நான் சொன்ன டோனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டரில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல டோனர் அண்ட் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணும். உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்குன்னா அது எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணிவிடும். நம்ம ஸ்கின்னை நல்லா ஸ்மூத் அண்ட் பிரைட்டாக வச்சுருக்கோம். ஸோ ரைஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருக்க கொலஜனை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் wrinkles வராமல் பார்த்துக்கும். இதில் நேச்சுரலாகவே வந்து சன்ஸ்க்ரீன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது அண்ட் ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் இதில் நிறையவே இருக்குது அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இது நம்ம ஸ்கின்னையும் வந்து ஒயிட்டன் ஆக்கும். டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே இது ரெடியூஸ் பண்ணிவிடும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை சஜஸ்ட்டும் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸி தான் இதை ரெடி பண்ணுறதும். ரைஸ் வாட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் பாயில் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வர தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம கஞ்சி தண்ணி சொல்லுவோம், அதை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணும் போதும் வாட்டர் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ரைஸ் வாட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி வாஷ் பண்ணுற தண்ணியை டோனராக யூஸ் பண்ணலாம். நீங்கள் அது ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணும் போது அதில் நிறைய டர்ட் வரும். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு வாஷ்க்கு யூஸ் பண்ணுற வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. செகண்ட் டைம் வாஷ் பண்ணுற வாட்டரில் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கம்மி ஆகிட்ருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணல. தேர்ட் ரைஸ் வாட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர். இது வந்து நிறைய டைம் எடுக்கும் செய்யறதுக்கு. அதாவது நீங்கள் இதை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதை நிறைய நேரம் ஊற வைக்கும் போது இதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ட்ஸ் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு நைட் ஃபுல்லாவது ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டரை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற விட்டுடுங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஓவர் நைட் ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வாட்டர் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து நீங்கள் அந்த ரைஸ் வாட்டர் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு டர்ட்டும் இல்லாமல் க்ளீனாக அந்த வாட்டரை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த வாட்டரை எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த வாட்டரில் நீங்கள் வேணும்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ரோஸ் பெட்டல்ஸ் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஏன் ரோஸ் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த ரைஸ் வாட்டரோட ஸ்மெல் அவ்வளோ பிடிக்காது. அது ஒரு வாட்டி யூஸ் பண்ணும் போதும் ஸோ இது ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும் அண்ட் ரோஸ் வாட்டரும் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல டோனர். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஹோம்மேடாக இருக்கிற ரோஸ் வாட்டரும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணதாக இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரைஸ் வாட்டரையும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து இதை ஊற்றி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து 1 வீக் வரைக்கும் கூட வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 வீக்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரைஸ் வாட்டர் கூட நீங்கள் ஆலோவேரா ஜெல், இல்லைனா ஆரஞ்ச் ஜூஸ், அப்படி இல்லைனா லாவெண்டர் ஆயில், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது ஏதாவது ஒன்றுத்த கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே நிறைய காசு கொடுத்து காஸ்ட்லியான டோனர்ஸ் வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹோம்மேடான டோனர்ஸ்லேயே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டோனரை கண்டிப்பாக டெய்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் ஸ்கின்னில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக பெஸ்ட்டான டோனர் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.